அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூன்று நோய்களை போக்கக்கூடிய காய் கத்திரிக்காய். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த மூன்று நோய்களும் வாத பித்த கபத்தனுடைய முரண்பட்ட தன்மையினால் தான் வரும். அதனால தான் இது வாத பித்தம் கன்றே கபம் தோச பித்தம் கன்றே கபம் போர்த்துவிடும் முத்தோசங்களையும் போக்கக்கூடிய ஒரு காய் என்று முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். கத்திரிக்காய். கத்திரிக்காய் என்ன மண்டலத்தை சாரும்? கத்திரிக்காய் நீர்வளத்துறை மினிஸ்டர் சிறுநீரக மண்டலம். அப்ப சிறுநீரக மண்டலம்னா இரண்டு சிறுநீரகங்கள், சிறுநீரகங்களிலிருந்து வரக்கூடிய சிறுநீரக நாளங்கள், சிறுநீரக நாளங்கள் இணையக்கூடிய சிறுநீர் பை, சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதை, இது எல்லாமே சிறுநீரக மண்டலத்தை சாரும். ஓகேங்களா? ரைட். மூன்றாவது காய் கொத்தவரங்காய். மூன்றாவது காய் கொத்தவரங்காய். இதுக்கு என்ன மினிஸ்டர் போட்டிருக்கோம்? கல்வித்துறை மினிஸ்டர். அப்போ நமது உடம்பில் கல்வித்துறை மினிஸ்டராக இருக்கக்கூடிய எந்த மண்டலம் நன்றாக இருந்தால் கல்வி நன்றாக வரும்? நரம்பு மண்டலம். அப்போ உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு ஆற்றலை தீர்வை கொடுத்து அந்த நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு காய் கொத்தவரங்காய். கொத்தவரங்காய ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆள் கொத்தவரங்காய் மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணுற சேட்டையப்பார். ஆள் எப்படி இருப்பான்? ஒல்லியாக இருப்பான், ஆனால் பண்ணுற சேட்டை ஏழு ஊருக்கு தாங்கும். அப்போ அந்த அளவுக்கு இதில் பலன் உண்டு. அடுத்து பலன் வரும்போது சொல்லலாம். ரைட். அப்போ கொத்தவரங்காய் என்று சொன்னால் கல்வித்துறை மந்திரி, நரம்பு மண்டலம், நரம்பியல் மருத்துவ நிபுணர். ஓகேங்களா? நான்காவது காய் என்ன காய்? புடலங்காய். என்ன மந்திரி? உள்துறை மினிஸ்டர். அப்போ உள்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமது உடம்புல எந்த மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும்? அந்த மனம், அதுக்கு ஒரு மண்டலம், மனதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மண்டலம். இது நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும். இல்லை, இருதயம் இயங்குவதற்கும் ஒரு மண்டலம், நிணநீர் மண்டலம் இயங்குவதற்கும் ஒரு மண்டலம். எல்லா மண்டலத்துக்கும் முக்கியமே இவன்தான். அது என்ன மண்டலம் என்று கேட்டால் வாயு மண்டலம். சுவாசம் மண்டலம் என்பது வேறு, வாயு மண்டலம் என்பது வேறு. வாயு மண்டலம், வாயு, அப்ப பல வாயுக்களுடைய தொகுப்பு தான் வாயு மண்டலம். வாயுன்னா அப்படி எத்தனை வாயு இருக்கு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு, ஒன்று பிராணன் இன்னொன்று அவானன், இதுதான். ஆனால் மனிதனுடைய உடம்பில் மொத்தம் 10 விதமான வாயுக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. மனிதனை உயிரோடு ஆரோக்கியத்தோடு வைப்பதற்கு உதவக்கூடியது இந்த 10 விதமான வாயுக்கள் தான். இந்த வாயுக்கள் முரண்படும் பொழுது அவனுக்கு குறைபாடுகளை உண்டாக்க ஆரம்பிக்கும். அப்படி இந்த 10 விதமான வாயுக்கள் எவை எவை என்றால், ஒன்று பிராணன், ஒன்று பிராணன், இரண்டாவது அபானன், மூன்றாவது விதானன், நான்காவது உதானன், ஐந்தாவது சமானன், ஆறாவது நாகன், ஏழாவது கூர்மன், எட்டாவது கிருகரன், ஒன்பதாவது தேவதத்தன், பத்தாவது தனஞ்சயன். மனிதனை இயக்கி கொண்டிருப்பதே இந்த வாயுக்கள் தான் சார். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குவதற்கு ஒரு ஆற்றல் வேணுமா இல்லையா, அந்த ஆற்றலை கொடுப்பதே இந்த வாயுக்கள் தான். நீங்கள் சுவாசிப்பது ஒரு பிராணன் தான், அந்த பிராணன் உள்ளே சென்று அது 10 விதமான வாயுக்களாக பிரிந்து ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு வாயு. இப்போ நான் கையை தூக்குறேன்னா இது ஒரு வாயுனுடைய செயல்பாடு. இது உதானங்கிற வாயு தசைகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறனால தான் நான் கையை தூக்குறேன். அப்போ வயிற்றுக்கு கேட்டோம்னா அங்கே உதானங்கிற வாயு, விதானங்கிற வாயு. அப்போது ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஆற்றலை கொடுப்பது இந்த வாயு.
அப்ப தசவாய்க்கள் சீராக செம்மையாக இயங்கி கொண்டிருந்தால் அவனுடைய உறுப்புகளும் சீராக செம்மையாக இயங்கும். அப்ப உறுப்புகள் நன்றாக இயங்கும் பொழுது அவனுக்கு மனமே பாதிப்படையாது. அப்ப இந்த வாயுமண்டலம் பலவீனம் அடைந்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்ப இவர் யார் என்று கேட்டால், சைக்காட்ரி மனநல மருத்துவ உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனநல மருத்துவராக இதனை நாம் பரிந்துரைக்கலாம். எப்பேற்பட்ட மனக்குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடியவர் யார்? புடலங்காய். எப்படிப்பட்ட புடலங்காய் வாங்கணும்? இதுதான். இந்த ஒரு புடலங்காய் சாப்பிட்றதுக்கும் குட்டை புடலங்காய் இருக்கு இல்லையா, அந்த குட்டை புடலங்காய் அஞ்சு சாப்பிட்றதுக்கு சமம். அவ்வளவு, அதை விட விட்டமின்ஸ் எல்லாமே ஒன்று தான், எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. அது சொல்ல டெஸ்ட் டியூப்பில் பிறந்த குழந்தைக்கும் நார்மல் பிறந்த குழந்தைக்குள்ள வித்தியாசம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. கிடைக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன், கிடைக்கிறப்ப இதை பயன்படுத்துங்க, கிடைக்காதப்ப அதை கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறணும். ஓகேங்களா? அதான் இப்போ புடலங்கானா பாதிப்பு. நம்ம ஊரில் சின்ன பிள்ளைகள்லாம் கல்லை கட்டி தொங்க விட்டுருப்போம், பாம்பு மாதிரி வரிசையாக தொங்கும். இன்றைக்கி கல்லுக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை, இவ்வளவு தான், ஒரு அடி தான் வருது. அப்போ இந்த புடலங்காய் என்று சொன்னால் எந்த மண்டலத்தை குறிக்கும்? வாயு மண்டலம். என்ன மந்திரி? உள்துறை மினிஸ்டர். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உள்துறை மினிஸ்டருக்கு என்னடா வேலைன்னு பார்த்தா புரியும். அதை விட அதே மாதிரி நம்ம உடம்புல இது வேலை செய்யும். அதாவது முதல் பிராணன், பிராணன்கிறது உயிர் காற்று, மூச்சு காற்று. அதுக்கடுத்து அபானன், மலக்காற்று. அதுக்கடுத்து விதானன், தசைகளை இயக்குவதற்குண்டான காற்று. அதுக்கடுத்து உதானன், இறைப்பை இயங்குவதற்குண்டான காற்று. சமானன், நாபல், இங்கே தொடங்கி எல்லா பக்கமும் சமமாக நிறவக்கூடிய காற்று, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா பக்கமும் சமமாக நிறவக்கூடியது. நாகன், இமைக்காற்று. கூர்மன், தும்மல். கிருகரன், கொட்டாவி. தேவதத்தன், மனம். தனஞ்சயன், அதான் கடைசியாக வெளியேறக்கூடிய வாயு. வீங்கர் காற்று. வீங்கர், வீங்கர், அதாவது வீங்குது, உடம்புல வீக்கம். வீங்கர் காற்று. கடைசியாக வெளியேறக்கூடிய வாயு எது? தனஞ்சயன். இறந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது நாள் வெளியேறக்கூடிய ஒரு வாயு இருக்கு இல்லையா, அதை வழி அனுப்புவதற்காகத்தான் பாலை ஊற்றி அனுப்புறது, தனஞ்சயன். ஐந்தாவது காய் அரசாணிக்காய். இந்த அரசாணிக்காய் எந்த மந்திரி சொன்னோம்? அப்போ பிரதம மந்திரி. மனிதனுடைய உடம்புக்கு முக்கியமாக இருப்பது எந்த மண்டலம்? ஒரு மனிதனை மனிதனாக தோற்றமளிக்கக்கூடிய மண்டலம் எது? தசை மண்டலம். தசைகள் நன்றாக இருந்தால் சிங்கம் மாதிரி நடந்து வரான்னு சொல்லுவோம். அப்போ தசைகள் வலுவாக இருக்க வேண்டும். தசை மண்டலம் பிரதான மண்டலமே தசை மண்டலம் தான். தசை மண்டலம் உடம்புல எங்கே இருக்குது? எலும்பை தவிர்த்து மற்ற எல்லா உறுப்புகளும் எதனால் ஆனது? தசைகளினால் ஆனது. அப்போ தசைகள் நன்றாக வலுவடைவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய காய் அரசாணிக்காய். அப்ப இதுக்கு என்ன மருத்துவர் என்று சொல்லலாம்? முடக்குவாத நிபுணர். தசைகளில் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனை என்ன? முடக்குவாதம்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், முடக்குவாதம் எங்க வரும்? மூட்டுகள் மட்டும் முடக்குவாதம் கிடையாது, ஒவ்வொரு உறுப்புகளிலும் வரக்கூடிய தசைகளில் ஏற்படக்கூடிய முடக்குவாதங்கள் நிறைய இருக்கு, நிறைய முடக்குவாதங்கள் இருக்கிறது. அப்ப அந்த முடக்குவாதத்துக்கு மூல காரணமே இந்த தசை மண்டலத்தினுடைய பலவீனம் தான். அப்போ தசை மண்டலம் சார்ந்த பலவீனத்தை போக்கக்கூடிய முடக்குவாத நிபுணராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் அரசாணிக்காய். இப்போ நம்ம சொல்றது பொதுவானது, யார் வேணாலும் சாப்பிடலாம். அடுத்து கோவக்காய். கோவக்காய் எந்த மந்திரி என்று சொல்லியிருக்கிறோம்? அப்ப நமது உடம்புல சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய மண்டலம் எது? தோல் மண்டலம். சுகாதாரம் முக்கியம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தோல் தான் முக்கியம். ஏன்னா தோலின் வழியாகத்தான் எல்லாமே உள்ளே புகும். அதனால தான் இந்த தோலை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு மஞ்சள் தேய்த்து குளிங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு பாத்ரூம்லையும் மஞ்சள் தேய்த்து குளிப்பதற்கென்றே ஒரு கல் வச்சுருப்போம், கிழங்கு இருக்கும். நம்ம வீட்டு அம்மா சகோதரிகள்லாம் குளித்தாங்க அந்த காலத்தில். அப்புறம் ஏன் ஆண்களுக்கு மஞ்சள் தேய்த்து குளிக்க சொல்லணும்? அவங்க கடின உழைப்பு உழைக்கும் பொழுது வேர்வை துவாரங்கள் வழியாக வேர்வைகள் வெளியேறி அவங்க தோல் பாதுகாக்கப்படும். அப்போ பெண்களுக்கு அதிக உடல் உழைப்பு இல்லாத பட்சத்தில் அந்த தோலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மஞ்சள் தேய்த்தல். இன்றைக்கு மஞ்சள் தேய்த்தல் என்பது ஈரோடு மாநகரத்துலேயும் கிடையாது. மஞ்சளுக்கு பேர் பெற்ற ஈரோட்டில் மஞ்சள் தேய்த்து குளிப்பது ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறது. அதான் மஞ்சள் விற்பனைக்கு தான், உடம்புக்கு இல்லை. பேரலில் உள்ள மஞ்சள் இருக்கிறது, வாங்கி தேய்ச்சிக்கிடுவோம். கல்லில் தேயினா தேய்க்க மாட்டோம்.
இன்னைக்கு அப்படி சமூகமாக மாறிவிட்டது. அப்ப கொரோனா பரவுவது எதன் வழியாக பரவும் என்று சொல்லி நம்மளை என்ன செஞ்சான், தொட்டா எது வழியா பரவும், தோளின் வழியாகத்தானே பரவும். அதற்காகத்தான் அவன் க்ளவுஸ போடு, மூக்கு கவசம் போடு, அப்பப்ப சானிடைசர் போட்டு கழுவிக்கிட்டே இருந்தா எந்த ஒரு கிருமிகளாக இருந்தாலும் மனிதனை தாக்கக்கூடிய கேட்வே எது, தோல் தான். அப்ப தோலை நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கிறீர்களோ, தோலை எந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் நன்கு வலுப்படும். அப்ப சுகாதாரத்துறை மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய தோல் மண்டலம் சார்ந்த குறைபாடுகளை போக்கக்கூடிய ஒரு தோல் நோய் மருத்துவராக விளங்கக்கூடிய நம்ம காய் எந்த காய், கோவக்காய். கோவக்காய் எத்தனை பேர் பச்சையா சாப்பிட்டுருக்கீங்க, கசப்பா இருக்குமா இனிப்பா இருக்குமா? நாட்டுக்காய் கசப்பா இருக்கும், ஹைபிரிடு காய் கசப்பே இருக்காது. அதனால கசப்பா இருக்கக்கூடிய காயை விட்டுறாதீங்க. இதுல ஒரு மூணு காய் சாப்பிட்றதுக்கும் இதுல பத்து காய் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம், ஓகேங்களா? அப்ப இந்த காயத்தான் நீங்க நல்லா எடுத்துக்கிறணும். ரெண்டாவது கண் பார்வை. இந்த கேரட்டு சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடையும், உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சொன்னாங்க நாமளும் கேரட்டு சாப்பிட்டோம், இன்னைக்கு வரைய கேரட்டு சாப்பிட்டதுனாலதான் கண் பார்வை தெளிவடைந்தவர்கள் யாரும் சொல்லல. ஏன் கேரட்டை சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடைன்னு சொன்னாங்க? அதுல வைட்டமின் ஏ இருக்கு. ஏன் அதே ஏ நம்ம நாட்டுக்காயில் இல்லையா இருக்கிறதுலயே வைட்டமின் ஏ நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காய் கோவக்காய். அப்ப இந்த கோவக்காய் சாப்பிட்டா கண் பார்வை தெளிவடையாதா? கண் புறையவே போக்கக்கூடிய அற்புதமான ஒரு காய் கோவக்காய். கண் புறைக்கு மிகச்சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். மங்களான கண் பார்வையை தெளிவடைய வைக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். சோரியாசிஸ் பிரச்சனையை போக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். நுரையீரல் சார்ந்த கபத்தன்மையை வெளியேற்றக்கூடிய காய் இந்த கோவக்காய். பொடுகு பிரச்சனையை போக்கக்கூடிய காய் இந்த கோவக்காய். கெட்ட கொழுப்பை வெளியேற்றக்கூடிய காய் இந்த கோவக்காய். ஆனா இத்தனை நாள் கோவக்காய் எப்படி சாப்பிட்டோம், நல்லா வறுத்து தாளிச்சு நல்லா நாக்குக்கு ருசியா சாப்பிட்டா இந்த சொன்ன எல்லா வியாதி வந்துருக்கும். அப்ப கோவக்காய் தோல் மருத்துவர், தோல் மண்டலம், சுகாதாரத்துறை மினிஸ்டர், ஓகேங்களா? ரைட். அதற்கடுத்து முருங்கை. முருங்கை எந்த மந்திரி சொன்னோம்? ரைட். நமது உடம்புல மின்சாரம் என்பது எது, சுவாசம். நின்று போச்சுனா, கரண்ட் கட் ஆகி போச்சுன்னா சங்குதான், ரைட்டுங்களா? அப்ப சுவாச மண்டலம், முருங்கை மின்சாரத்துறை மினிஸ்டர், அப்ப நுரையீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர். சரி, இதுல நாம முருங்கை கீரை எடுக்கலாமா, முருங்கை வேர் எடுக்கலாமா, முருங்கை பூவா, முருங்கை பிசினா, என்னத்தை எடுக்கலாம் கேட்டா எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான். ஆனால் சுவாசத்தை பலப்படுத்துவதற்கு நாம் தேர்ந்தெடுத்திருப்பது முருங்கை விதை. முருங்கை காயுடன் கூடிய முருங்கை விதை, பச்சையாகவோ அல்லது காய்ந்த முருங்கை விதை, ஓகேங்களா? அது எப்படி சாப்பிடுங்கிறது அடுத்தது சொல்லுவேன்.